வணக்கம். ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நமது ஆன்லைன் வகுப்பை பற்றி இந்த வீடியோ. இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிற டாபிக் எதுக்கு அப்படின்னா, பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுப்போம். இப்போ பணத்தை ஈர்ப்பது அவ்வளவு சுலபமா அப்படின்னா, அது சுலபமானு நம்ம சொல்கிறத விட அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நம்ம தாண்டினாலே போதும். இப்போ முக்கியமான பிரச்சனை, பணம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது நிறைய பேருக்கு மனசில் இருக்கிற ஒரு சஞ்சலம், ஒரு சந்தேகம், ஒரு பயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் அந்த முதல் வகுப்பு இருக்குது, ஆல்ஃபா தியானம்ங்கிற வகுப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு முதல் நிலை வகுப்பு. அதை நான் வந்து சொல்லி கொடுக்கும்போது லட்சியங்கள் பற்றி சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், உங்கள் ஆழ் மனசில் பதிய செய்யுங்க, அது நடக்கும்னு சொல்லும்போது, பணம் தேவைன்னா நம்ம இவ்வளோ பணம் நமக்கு வேணும்னு கூட கேட்கலாம் அப்படின்லாம் நிறைய சொல்லி கொடுப்பேன். எப்போவுமே நிறைய முறை என்ன நடந்திருக்குன்னா, இதெல்லாம் நம்ம பேசி முடித்து ஒரு காஃபி பிரேக் ஏதாவது வரும்போது நேரடி வகுப்புகளில் சொல்கிறேன், இப்போவும் ஆன்லைன் வகுப்புலேயும் இது நடக்கிறது உண்டு. நேரடி வகுப்பில் இன்னும் அதிகம். நேராக வந்து பேசும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, குருஜி நீங்கள் வந்து ஆல்ஃபா நிலையில் இவ்வளோ பணம் தேவைன்னெலாம் கேட்க சொல்கிறீங்க, லட்சியங்கள் நினைக்க சொல்கிறீங்க, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? பணம் தேவைன்னு நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்குறது ஒரு பேராசை இல்லையா? நம்ம பேராசைப்படுற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அந்த கேட்பதே தவறா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்புறம் நமக்கு எப்படி கிடைக்கும்? இது நம்ம மனசில் இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பிளாக்கேஜ், ஒரு இடைஞ்சல், ஒரு இடையூறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த தேவையில்லாத அடைப்பு இது. அதை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க போகிறோம். நமக்கு இப்போ பணம் தேவைங்கிறது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு பணம் தேவையாக தான் இருக்குது இல்லையா? எவ்வளோதான் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபாட்டோடு இருந்தாலும் பணமே இல்லாமல் வாழவே முடியாது இல்லையா? அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஒரு நல்லது செய்யணும்னா கூட நம்ம கையில் பணம் இருந்தால் தான் முடியும். அதனால் மனசுலேருந்து முதல்ல அந்த தயக்கத்தை, அந்த அடைப்பை நம்ம நீக்கிட்டாலே போதும். பணம் என்பது இன்றைக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக தியானம் செய்யணும்னா கூட பணம் தேவை. இந்த பணம் இருந்து பல தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தியானத்துலேயும் ஈடுபட முடியும், ஆன்மீகத்தில் வளர முடியும். இல்லைன்னா கண்ட முடினாலே இதுதானே மனசில் வரும், நமக்கு இந்த பணம் தேவை, அந்த கடனை கொடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம எப்படி பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் தானே மனசில் ஓடும். அல்லது வேறு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஓடும். அதனால் நம்ம கேட்கலாமா கேட்பது தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்தால், ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. நிச்சயமாக நமது தேவைகள் என்னவோ அதை நாம் கேட்பதில் தவறே இல்லை. இப்போ நியாயமான தேவையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ வந்து தியானம்னு பண்ண ஆரம்பித்து தியான நிலையில் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நமக்கு நிச்சயமாக நியாயமான விஷயங்கள் தான் தோணும். ஏன்னா தியான நிலைங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு நிலை, ரொம்ப அமைதியான ஒரு நிலை, ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலை. அதனால் அந்த நேரத்தில் வந்து தவறான எண்ணங்களே வராது. நிச்சயமாக அதை நீங்கள் வந்து நம்பலாம். தியானம் பழக பழக உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். அதனால் அந்த பண தேவைங்கிறது உங்களுக்கு இருக்குன்னா, எல்லாருக்கும் இருக்குது. சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படலாம், ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கலாம். அப்போ தைரியமாக நம்ம தியான நிலையில் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம், இவ்வளவு பணம் எனக்கு தேவை. இந்த ஐஸ்வர்யம் வகுப்பில் சில மந்திரங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டு தேவை, ஒரு 50,000 ரூபாய் எனக்கு இப்போ தேவை, அல்லது 1,00,000 ரூபாய் தேவை, அந்த அளவுக்கு ஒரு செலவு இருக்குது, முக்கியமான செலவு அப்படின்னா, நீங்கள் உட்காந்து நல்ல ஆல்ஃபா நிலைக்கு போய் நமது ஐஸ்வர்யம் தியானம்னு ஒன்று இந்த வகுப்பில் கொடுப்பேன். ரொம்ப அற்புதமான, ரொம்ப மெய்மறந்து கேட்கக்கூடிய தியானம் அது. அந்த ஐஸ்வர்யம் தியானத்தையும் கேட்டுட்டு கடைசியில் ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை மைண்டில் யோசிக்கணும், இவ்வளவு பணம் எனக்கு உடனடியாக தேவை, இவ்வளவு பணம் என்னிடம் கிடைத்து விட்டது, என்னிடம் இருக்கிறது. இந்த மாதிரி மனசில் வந்து அஃபர்மேஷன்ஸும் சொல்லிக்கலாம், விஷுவலைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு பணம் உங்கள் வங்கியில் இருக்கிற மாதிரியோ, இல்லை நீங்கள் வந்து அதை வந்து என்ன செலவு இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரியோ, உங்ககிட்ட இருக்கு கொடுக்குறீங்க அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த விஷுவலைசேஷனை பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அந்த 2 மந்திரங்கள் இருக்கு, முக்கியமான 2 மந்திரங்கள். அந்த 2 மந்திரங்களையும் ஒன்று ஒன்றும் 108 முறை சொல்லி முடிக்கும்போது
எவ்வளோ அற்புதமாக அது நிறைவேறுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நான் எவ்வளவோ என்னோடய பிரச்சனைகளை தீர்த்திருப்பேனேன்னு. அந்த மாதிரி நம்ம மனம் என்பது எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடியது, நமக்கு என்ன தேவையோ அதை ஈர்க்கக்கூடியது நமது மனம்தான். ஆனால் அந்த மனசில் வந்து பிரச்சனைகள் இருந்தால், சஞ்சலங்கள் இருந்தால் அதால் செயல்பட முடியாது. இப்போ பணத்தை ஈர்ப்பதுங்கிறது ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய பணம், ஒரு நியாயமான செலவுக்கு வேண்டிய பணம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ரொம்ப ஈஸியாக பிரபஞ்சத்தால், கடவுளால் அதை நமக்கு கொடுக்க முடியும். இதை நீங்கள் மனசில் நல்லா ஸ்தாபிச்சுக்குங்க. நான் கேட்குறது என்னுடைய இந்த தேவை நியாயமானது அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா தைரியமாக நீங்கள் நல்லா தியானம் செய்து அந்த தியான நிலையில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, இந்த அளவுக்கு பணம் எனக்கு தேவை. இப்போ நான் திருப்பி திருப்பி ஏன் இந்த அளவுக்கு பணம் எனக்கு தேவை, 50,000, 1,00,000 ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் கேட்பாங்க, எதுக்கு நம்ம அதை கரெக்டாக சொல்லணுமா அப்படின்னு. ஏன் கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம அல்ஃபா நிலையில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா நமது ஆழ்மனம் திறந்திருக்கும் நேரம் அது. ஆழ்மனசில் போய் அந்த விஷயம் பதியுது, எனக்கு இது தேவைங்கிறது பதியுது. அங்கேருந்து பிரபஞ்சத்திற்கே ஒரு செய்தியாக போய் பிரபஞ்ச சக்தி நமக்காக அதை நிறைவேற்றி கொடுக்குது. இதுதான் நடக்குது. இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அல்ஃபா நிலையில் போயிட்டு எனக்கு நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆழ்மனசுக்கு என்னென்ன ஒரு குழப்பம், அந்த நிறையன்னா என்ன? இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம்ங்கிறது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இப்போ ரொம்ப ஒரு வேலையே இல்லாமல் வீட்டில் ரொம்ப வறுமையோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு 10,000 ரூபாங்கிறது மிகப்பெரிய பணம். 10,000 ரூபா இருந்தால் அப்பா எவ்வளோ நிம்மதியாக நான் வந்து சாப்பிடுவேன், எவ்வளோ செலவுகளை நான் பண்ணுவேன், கடனை கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நம்ம சந்தோஷப்படுவான். ஆனால் மாதம் வந்து 3,00,000, 5,00,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த 10,000ங்கிறது அதிகம் கிடையாது. ஒரு நாள் செலவாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு டின்னருக்கு போனாலே 25,000-30,000 செலவு பண்ணிட்டு வருவார். 10,000 ஒரு பெரிய தொகை இல்லை. அதனால் நம்ம வந்து நிறைய பணம்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு பணங்கிறது ஆள் மனசுக்கு புரியாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆழ்மனம் மிக மிக வலிமையானது. எதையுமே நமக்கு உருவாக்கி கொடுக்க அதால் முடியும், நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆனால் ஆழ்மனம் எந்த முடிவையும் எடுக்காது. நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டோன்னா செஞ்சு கொடுத்துரும். ஆனால் அது தானாக உங்களுக்கு எவ்வளோ பணம் எல்லாமே அதுக்கு தெரியும். இப்போ கடவுளுக்கும் எல்லாமே தெரியும் தான், ஆனால் நம்ம கேட்டால் தானே சிலது நடக்குது. அந்த மாதிரி தான் இதில் நம்ம எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த சஞ்சலமோ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல யோசிங்க. தேவைகள் என்னங்கிறது நம்மளால் நிர்ணயிக்க முடியலன்னா அதை நிறைவேற்றிக்கொள்வது எப்படி, அதுதான். அதை நீங்கள் வந்து மனசில் யோசித்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு உட்காந்து எழுதுறது பெட்டர். ஒரு பேப்பர் பென் வச்சுக்கிட்டு இது இது எனக்கு வாழ்க்கையில் நடக்கணும், இது இது எனக்கு தேவை அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா மைண்ட் இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் தியானத்தில் கேட்குறது ரொம்ப ஈஸி. நம்மது ஐஸ்வர்யம் வகுப்பில் ஐஸ்வர்யம் தியானம் இருக்குது, அப்புறம் பணத்தை ஈர்க்கும் நல்வாக்கியங்கள்ங்கிற ஆடியோவும் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் அடிக்கடி கேட்டிங்கன்னா நிறைய பணத்தை ஈர்க்க முடியும். இந்த பணத்தை ஈர்க்கும் நல்வாக்கியங்கள்ங்கிறது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. முதல்லலாம் கேட்கும்போது இது எப்படி வேலை செய்யும்னே நினச்சேன். நான் ஆரம்ப காலத்தில் அது ஒரு சிடியில் போட்டிருந்தேன். இந்த சிடியை கேட்டால் பணம் நிறைய வரும்னு சொல்லும்போது அது எப்படி வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்புறம் கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு 4 தரம் தான் கேட்டேன், வரவே வராதுன்னு நினச்ச பணம் கூட வந்துருச்சு, டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த சிடியில் இருந்தது அப்போது சிடி, இப்போ நம்ம வந்து ஆடியோ தான் கொடுக்குறோம், MP3. அப்போது அதில் பார்த்திங்கன்னா அந்த வாக்கியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனசில் இந்த மாதிரி இருக்கிற கேள்விகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் அதை நீக்குது. அந்த நல்வாக்கியங்களை நம்ம பணத்தை பற்றி கேட்க 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 நம்ம மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் நீங்கும்போது, நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் பிரபஞ்சத்திலேருந்து வரும்போது அதை பெற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் நமது ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்குங்க. நிச்சயமாக மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் பணத்தால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்குது. பணத்தால் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நிறைவேறக்கூடிய ஆசைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. அதனால் அதை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு இந்த வாழ்வை ஒரு நிறைவான வாழ்வாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய சிந்தனை. ஆன்மீகமும் நமக்கு தேவை, அதே சமயம் பொருளாதாரமும் நமக்கு தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். இது ரெண்டுமே நமது ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆன்லைன் வகுப்பு தான், அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கலந்துக்குங்க. உங்களை அங்கே வகுப்பில் நான் சந்திக்கிறேன்.